நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரிய வெள்ளியாக கொண்டாடப்படுகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே கூட நாம் அந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளவும் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்து தன்னுடைய ஊழியத்தின் முடிவிலே அவர் துன்மார்க்கரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதை நாம் வசனங்களின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி வியாழன் இரவிலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். வெள்ளி அன்று அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அந்த காட்டி கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து சிலுவையில் அறையப்படுகிற நேரம் வரைக்கும் பல நிகழ்வுகள் நிகழ்ந்துவிட்டன. ஆண்டவர் இயேசு அலைக்கழிக்கப்பட்டார். அவர் யூதாசாலே, யூதாஸ் காரியோத்தாலே காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு முதலாக அவரை முதல் விசாரணையாக அண்ணா என்பவனிடத்திலே அழைத்து கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா என்பவனுடைய மாமன். முதல் விசாரணை அண்ணா என்பவனுக்கு முன்பாக. இதற்கு வேத வசனங்கள் உண்டு, நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே நான் அவைகளை தவிர்த்து கடந்து போகிறேன். இரண்டாம் விசாரணை காய்பா முன்பாக விசாரிக்கப்பட்டார். மூன்றாம் விசாரணை ஆலோசனை சங்கத்தின் முன்பாக, லூக்கா 22:66. நான்காம் விசாரணை பிலாத்துவின் முன்பாக, மார்க்கு 15:1. ஐந்தாம் விசாரணை ஏரோதுவின் முன்பாக, லூக்கா 23:6-7. ஆறாவது விசாரணை மறுபடியும் பிலாத்துவின் முன்பாக, லூக்கா 23:11. ஏழாவதாக போர்ச்சேவகரிடம் வாதிக்கப்படும்படி ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார், மார்க்கு 15:15-16. ராம் முழுவதும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் இப்படியாக இயேசு கிறிஸ்து அலைக்கழிக்கப்பட்டார். வியாழன் இரவிலே காட்டி கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு அலைக்கழிக்கப்பட்டார். அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், நிந்தைகள், அவமானங்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது நம்மை மீட்கும்படியாக அவர் எவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். போர்ச்சேவகர் கையிலே அவரை ஒப்பு கொடுத்த உடனே அவர்கள் அவருக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை வேத வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். போர்ச்சேவகர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை அடித்தார்கள், கண்களை கட்டி கன்னத்திலே அறைந்து அவரை அவமானப்படுத்தினார்கள், முகத்தில் துப்பினார்கள், அவரை குட்டினார்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து யூதருடைய ராஜா என்று பரியாசம் பண்ணி இகழ்ந்தார்கள். கையில் ஒரு கோலை கொடுத்து ராஜா என்று இகழ்ந்தார்கள். அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வாரினால் அவரை அடித்தார்கள். இத்தனை நிந்தைகளை, அவமானங்களை ஆண்டவர் இயேசு நம் எல்லாரையும் மீட்கும்படியாக அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை மீட்கின்ற அந்த மீட்பின் காரியம் அவர் மேல் வந்தது. நமது பாவங்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். நமது மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் தன் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றிவிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பாடுகளை 700 முன்பாகவே அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து விட்டார். வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இவை எல்லாம் நடந்தது. இன்றைக்கு அவரை இந்த விதமான பாடுகளுக்கு உட்படுத்தினவன் யார், அதற்கு காரணமாக இருந்தவன் யார்? யூதாஸ் காரியோத்து என்கிற ஒரு மனிதன். இவனை குறித்துதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அவனுக்கு இருந்த மேன்மைகள் என்ன? அவனுடைய குணாதிசயம் என்ன? அவன் இழந்து போனது என்ன? இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
வேதத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரிகளும் உண்டு, பரிசுத்தவான்களின் வாழ்க்கைகளும் உண்டு, பின்பற்றக்கூடாத எச்சரிக்கை அடைய வேண்டிய கதாபாத்திரங்களும் உண்டு. அவைகளில் ஒருவன்தான் இந்த யூதாஸ் காரியோத்து. இந்த யூதாஸ் காரியோத் இவன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவன். சீஷன் என்றால் யார்? சீஷன் என்றால் அவனுடைய தன்மை என்ன? சீஷன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கமிட்டட் ஃபாலோயர், லிமுட் என்கிற ஒரு எபிரேய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவரை பின்பற்றுகிறதற்காக தன்னை அர்ப்பணித்தவன். மேத்திட்டஸ் என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை கமிட்டட் லேர்னர் அண்ட் ஃபாலோயர், அவரை பின்பற்றுவதற்காக, கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்தவன். சீஷன் என்றால் யார்? கற்றுக்கொள்ளுகிறவன், அவரை பின்பற்றுகிறவன், தன்னை அர்ப்பணித்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசிகள் என்று சொல்லுவதை விட சீஷர்கள் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடைசியாக எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொன்னது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார், சீஷராக்கி, சீஷர்களாக மாற்றுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளவும் என்னை பின்பற்றவும் அர்ப்பணிக்கின்றவர்களாக மாற்றுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். சீஷனுடைய தன்மைகள் என்ன என்பதை யோவான் சுவிசேஷத்திலே 3 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். யோவான் 8:31 வாசிக்கும் போது ஒரு சீஷனுடைய தன்மை என்ன அங்கே நாம் வாசிக்கிறோம். யோவான் 8:31, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சீஷன் என்றால் யார்? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பவன். 13:35 வாசிக்கும் போது அங்கே இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீஷன் என்றால் யார்? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறவன். யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அருமையானவர்களே, சீஷன் என்றால் யார்? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பவன், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பவன், மிகுந்த கனிகளை கொடுப்பவன். ஆண்டவர் இயேசு சீஷர்களை தெரிந்து கொண்டதை பற்றி 3 சுவிசேஷங்களிலே வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்திலே சீஷர் பட்டியல் கிடையாது. மத்தேயு 10:3, மார்க்கு 3:3, லூக்கா 6:6. மத்தேயுவும் மார்க்குவும் அந்த சீஷர் பட்டியலிலே 12வதாக குறிக்கப்பட்ட யூதாஸ் காரியோத்தை பற்றி சொல்லும்போது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்று எழுதுவார்கள். லூக்கா மாத்திரம் எழுதுவார் துரோகியான யூதாஸ் காரியோத்து என்று. இவனுக்கு இருந்த மேன்மைகள் என்ன? இந்த யூதாஸ் காரியோத்துக்கு இருந்த மேன்மைகள் என்ன? முதலாவது லூக்கா 6:10-12 வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு ரா முழுவதும் ஜபம் பண்ணி சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரில் ஒருவன் தான் யூதாஸ் காரியோத்து. ஜபத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரில் ஒருவன் இந்த யூதாஸ் காரியோத். ஹி வாஸ் சோசன் ப்ரேயர்ஃபுல்லி. அவனுக்கு இருந்த மேன்மை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணி தெரிந்து கொண்ட 12 பேரில் இவன் ஒருவன். இரண்டாவது அவனுக்கு இருந்த சிலாக்கியம் மார்க்கு 3:14-15 வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணபடியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். எப்படிப்பட்ட சிலாக்கியம் யூதாஸ் காரியோத்துக்கு இருந்தது? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பது. தேவாதி தேவ குமாரனாகிய
இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும். முதல் பாக்கியம். இரண்டாவது, பிரசங்கம் பண்ணும்படியாக அவரால் அனுப்பப்பட வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பிரசங்கிக்க வேண்டும். மூன்றாவது, வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தும்படியும் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யூதாஸ் காரியோத்து வியாதிகளை சொஸ்தமாக்கி பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கி அற்புதத்தை செய்த அவருடைய சீஷர்களில் ஒருவனாய் இருந்தான் இல்லையா? பின்னாளிலே அவர்கள் வந்து பிசாசுகள் ஓடுகின்றன, உமது நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகின்றன என்று சொன்னபோது இயேசு சொன்னார், பிசாசுகள் ஓடுவதற்காக துரத்துவதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இந்த யூதாஸ் காரியோத்து இப்படிப்பட்ட கிருபையை பெற்றவன். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும், பிரசங்கம் பண்ணும்படியாக அவராலே அனுப்பப்பட வேண்டும், வியாதிகளை சொஸ்தமாக்கி பிசாசுகளை துரத்தி அற்புதங்களை செய்ய வேண்டும். என்னே ஸ்லாக்கியம் இல்லையா? அவனுக்கு இருந்த அடுத்த ஸ்லாக்கியம் லூக்கா 6:13 வாசிக்கிறோம். அவர் 12 அழைத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். ஒன் ஹூ இஸ் சென்ட் அவுட். அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியோத்து நினைத்து பார்க்க முடிகிறதா? அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய மத்தேயு, இப்படியெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த யூதாசுக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசுவால் பெயரிடப்பட்டவன், அப்போஸ்தலன் என்று பெயரிடப்பட்டவன். எத்தனை பெரிய மேன்மைகளை பெற்றவன். அவனிடம் இருந்த தன்மைகள் என்ன? முதலிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களை பார்த்தோம். அவனுடைய தன்மைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அவன் மாய்மாலக்காரன். உதட்டிலே ஒன்று, உள்ளத்திலே ஒன்று என்று பேசினவன். மத்தேயு 26:20-23 வசனங்களிலே வாசிக்கும் போது அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்தான். மத்தேயு 26:20-23. சாயங்காலமான 9:12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அப்படி கேட்டவர்களில் இந்த யூதாஸ் காரியோத்தும் ஒருவன். ஆனால் ஏற்கனவே அவன் தீர்மானம் பண்ணிவிட்டான் அவரை காட்டி கொடுப்பது என்று. மார்க்கு 14:44-45 வசனங்களிலே வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசுவை ரபி ரபி என்று சொல்லி முத்தம் செய்தவன். அதற்கு முன்பாகவே தன்னோடு வந்தவர்களை பார்த்தவன் சொல்லி இருந்தான், அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லி இருந்தான். ஏற்கனவே குறிப்பு சொல்லிவிட்டான், யாரை முத்தம் செய்கிறேனோ அவன் தான், பத்திரமாய் கொண்டு போங்கள். ஏன்? நான் காசு வாங்கிட்டேன், அவரை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்பது போல ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். முத்தத்தினால் தன் ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் மாய்மாலக்காரன். இரண்டாவது, அவன் ஒரு பொருள் ஆசைக்காரன், பண ஆசைக்காரன். மத்தேயு 26:14-15 வசனங்களிலே வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? அங்கே 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் இயேசுவை வியாபார பொருளாய் பார்த்தவன். அவனை பொறுத்த மட்டிலே ஆண்டவர் இயேசுவை வைத்து ஆதாயம் தேடுவதுதான் அவன் நோக்கமாக இருந்தது. 30 வெள்ளிக்காசுக்காக பண ஆசையினாலே அவரை காட்டி கொடுத்தான். வேதம் சொல்லவில்லையா? 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இதை உடையவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அநேக வேதனைகளினாலே தங்களை
உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். யூதாசும் அப்படிப்பட்டவன். 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு தன்னை உருவ குத்தி கொண்டவன், விசுவாசத்தை இழந்தவன், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனையே இழந்தவன். யார் இந்த யூதாஸ்காரியோத்து? இவனுடைய தன்மை என்ன? இவன் மாய்மாலக்காரன், பண ஆசை பிடித்தவன், பொருளாசைக்காரன், மற்றும் இவன் ஆண்டவருக்கு செலவிடுவதை வீண் செலவு என்று சொன்னவன். மார்க்கு 14:4-5 வாசிக்கும் போது அங்கே ஒரு பெண்மணி ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே பரிமள தைலம் பூசிய போது வீண் செலவு எண்ணத்திற்கு என்று சொன்னவன். யோவான் 12:5 மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே நறுமண தைலமாகிய பரிமள தைலத்தை ஊற்றி தன் தலைமுடியினாலே அவர் பாதங்களை தொடைத்த போது அவன் இவ்விதமாகவே சொன்னான், இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. தைலத்தின் மதிப்பு தெரிந்தவன் தன் தலைவனின் மதிப்பை அறியாதவன். அருமையானவர்களே, வீண் செலவா? ஆண்டவருக்கென்று செலவிடுவது வீண் செலவா? இல்லை. இவனிடத்தில் இருந்த அடுத்த தன்மை இருதய கடினம் கொண்டவன். இருதய கடினம். மத்தேயு 26:21 வசனத்திலே ஆண்டவர் இயேசு மறைமுகமாக உணர்த்தினார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். 12 சீஷரும் அமர்ந்திருக்கும் போது மறைமுகமாக சொன்னார், நேரடியாகவும் சொன்னார். 25 வசனம், அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். மறைமுகமாகவும் சொன்னார், நேரடியாகவும் சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் உணர்வற்று போனது. யோவான் 13:2 வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே இப்படி வாசிக்கிறோம், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினான். அதே அதிகாரம் 27 வசனத்திலே, அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். பிசாசு அவனை தூண்டினான், சாத்தான் அவன் இருதயத்திற்குள் புகுந்தான். சாத்தானுக்கு தன்னை விற்று போட்டவன். அருமையானவர்களே, அவனுடைய தன்மைகளாக இவைகளை நாம் பார்க்கிறோம். யோவான் 12:5-6 வாசிக்கும் போது வேதம் அவனை திருடன் என்று சொல்லுகிறது. அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அவனுடைய கரிசனை ஏழைகள் மீது அல்ல, அவனுடைய கரிசனை பணத்தின் மீது. வேதம் பிசாசானவனை திருடன் என்று சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இவனுடைய தன்மைகளாக அவன் மாய்மாலக்காரன், பொருளாசைக்காரன் அல்லது பண ஆசை பிடித்தவன், ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதை வீண் செலவு என்று சொன்னவன், இருதய கடினம் கொண்டவன், அவன் ஒரு திருடன். அவன் இழந்தது அதிகம். அவன் பெற்ற சாக்கியங்களை விட அவன் இழந்தது அதிகம். முதலாவது, தன் குருவாகிய இயேசு கிறிஸ்துவை இழந்தான். இரண்டாவது, உடன் சீஷர்களை 11 பேரையும் அவன் இழந்தான். மூன்றாவது, ஊழியத்தை அவன் இழந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படி நாம் வாசிக்கிறோம், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும். ஊழியத்தை இழந்தான், குருவை இழந்தான், உடன் சீஷரை இழந்தான், ஊழியத்தை இழந்தான், உயிரை இழந்தான். மத்தேயு 27:5 வாசிக்கும் போது அவன் தற்கொலை செய்து கொண்டு மடிந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் ஆசை ஆசையாய் சம்பாதித்தான் அல்லவா?
அந்த 30 வெள்ளி காசையும் இழந்தான், தூக்கி எறிந்தான். அது அவனுக்கு பிரயோஜனப்படவில்லை. எந்த 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தானோ அந்த 30 வெள்ளிக்காசையும் தூக்கி எறிந்தான். அதில் ஒரு வெள்ளிக்காசு கூட அவனுக்கு உபயோகமாக இருக்கவில்லை. அருமையானவர்களே, எச்சரிக்கையாயிருப்போம். யூதாஸ் பெற்றதை விட அவன் இழந்தது அதிகம். இவன் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறான். தன் குருவை காட்டி கொடுத்தவன். எச்சரிப்பின் வாழ்க்கையாக யூதாஸின் வாழ்க்கை நமக்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய வெள்ளியிலே நம் ஆண்டவரின் பாடு மரணத்தை தியானிக்கும் போது, ஆண்டவரே எனக்காக அல்லவா இவைகளை எல்லாம் சகித்தீர், ஏற்றுக்கொண்டீர் என்று மனமு வந்து அவருக்கு மீண்டும் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உமது கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் எவ்வளவு அருமையானது! ஆனால் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன யூதாசை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அவன் பெற்றதை விட அவன் இழந்தது அதிகம். எச்சரிக்கையாயிருக்க உதவி செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.